example 1.18 பார்க்க போறோம். The distance s in kilometers traveled by a particle in time t has is given by s of t equal to t square, இது உங்களுக்கு plus plus t divided by 2. Find the distance traveled by the particle after 3.5 hours னு சொல்லிருக்காங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா 8 hours and 15 minutes னு கொடுத்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு கொடுத்திருக்கிற question என்னன்னா, கொடுத்திருக்கிற given என்ன function கொடுத்திருக்காங்க, s of t equal to t squared plus t divided by 2 னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் question நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 3.5 hours. புக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3.5 hours பதிலாக 3.5 கொடுத்துருப்பாங்க. இந்த 3.5 நம்ம எப்படி 3.5 hours நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், 3 hours 30 minutes, 1 hour equal to 60 minutes. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 30 minutes டிவைட் பண்ணிக்கிறேன். 30 divided by 60, 0 0 கேன்சல் ஆயிரும். 1 3 3, 2 3 6, ஸோ 1/2. 1/2னா உங்களுக்கு என்ன, 0.5. ஸோ 3 hours பிளஸ் 0.5, ஸோ 3.5னால நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், டி ஈக்குவல் டு 3.5 இப்போ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் ஆஃப் 3.5 ஈக்குவல் டு 3.5 த ஹோல் ஸ்கொயர்ட் பிளஸ் 3.5 டிவைடட் பை 2. இப்போ 3.5 மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிங்க, 3.5 × 3.5, 5 5 25, 3 5 15, 15 plus 2 உங்களுக்கு என்ன ஆயிரும், 17 ஆயிரும். 3 5 15, ரிமைனிங் 1. 3 3 9, 9 plus 1 10, ஸோ 5. 7 plus 5 உங்களுக்கு 12 2 1. ஸோ 2 digit இருக்கு, ஸோ 12.25. ஸோ இதனோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12.25 பிளஸ் 3.5 by 2, 12.25, 3.5 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 7 5 1. ஸோ 15.75 டிவைடட் பை 2. இப்போ டிவிஷன் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ டிவிஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 15.75 டிவைடட் பை 2. 7 2 14, ரிமைனிங் 1.7. 8 2 16, ரிமைனிங் 1 5 2 7 2 14, 5 2 10. ஸோ உங்களோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆஃப் 3.5 இஸ் ஈக்குவல் டு 7.875 நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதனுடைய நம்ம ஃபர்ஸ்ட் சம் என்ன கேட்டிருக்கேன், டிஸ்டன்ஸ் டிராவல் பை த பார்ட்டிக்கல் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன எழுதிக்கிறேன், த டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இன் த டிஸ்டன்ஸ் த டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இன் 3.5 hours இஸ் 7.875 kilometers. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட். இப்போ செகண்ட் பாயிண்ட் பார்க்க போறோம், 8 hours and 15 minutes. ஸோ 8 hours and 15 minutes இருக்கு. நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு டி ஸ்கொயர்ட் பிளஸ் டி டிவைடட் பை 2. ஸோ இந்த 15 minutes நான் கன்வெர்ட் பண்ண போறேன், 15 divided by 60. ஸோ 15 1 15 is 15 4 15 60. ஸோ 1/4, 1/4 வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.25. நம்ம ஆல்ரெடி 8.00, ஸோ 0.25 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8.25. நம்ம இப்போ டி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, டி பாயிண்ட் உங்களுக்கு என்ன, டி ஈக்குவல் டு 8.25 நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ எஸ் ஆஃப் 8.25 ஈக்குவல் டு 8.25 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 8.25 டிவைடட் பை 2.
நான் இப்போ 8.25 தான் ஹோல் ஸ்கொயர் போட போகிறோம். 8.25 இன்டூ 8.25, 5 5 ஆர் 25, 5 2 ஆர் 10, 10 + 2 12, ரிமைனிங் 1, 8 5 ஆர் 40 41, 5 2 ஆர் 10, 2 2 ஆர் 4 + 1 இஸ் 5, 8 2 ஆர் 16, நெக்ஸ்ட் 8 5 ஆர் 40, ரிமைனிங் 4, 8 2 ஆர் 16, 16 + 4 20, ரிமைனிங் 2, 8 8 ஆர் 64, 64 + 2 66. ஸோ 5 2 6 10, 6 + 1 இஸ் 7, 8 6. ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 68. இங்கே 2 digit, ஸோ 1 2 3 4, ஸோ 4 digit தள்ளி பாயிண்ட் வச்சுக்கோங்க, 68.0625. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் 68.0625 ப்ளஸ் 8.25 டிவைடட் பை 2. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், 68.0625 8.25 ஆட் பண்ணிங்கன்னா 5 2 6 + 5 வந்து 11, 3 8 + 8 16. ஸோ 76. உங்களுக்கு என்ன ஆன்சர் வரணும்னா 76.3125 டிவைடட் பை 2. இப்போ வந்து இதை டிவிஷன் பண்ணி காமிக்கிறேன், 76.3125 டிவைடட் பை 2, 3 2 ஆர் 6, ரிமைனிங் 1, 8 2 ஆர் 16, 0. நெக்ஸ்ட் 3 1 2 இஸ் 2 1, நெக்ஸ்ட் 1 இஸ் ஸ்மாலர் தென் 2, ஸோ அகெயின் 1 எடுத்துக்கோங்க. 5 2 ஆர் 10, 6 2 ஆர் 6 2 ஆர் 12, 0. நெக்ஸ்ட் 2 2 ஆர் 4, ரிமைனிங் 1, 5 2 ஆர் 10. ஸோ உங்கள் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 38.15625 னு ஆன்சர் கிடைக்குது. ஸோ நீங்கள் எழுதிக்கிங்க, த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட், த டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் 8.25 ஹவர்ஸ் இஸ் 38.15 பாருங்க, 15 எபோவ், நெக்ஸ்ட் 38.156 எபோவ் 5 இருக்கு. ஸோ இதோட ஒன்று ஆட் பண்ணுறேன், 16 கிலோமீட்டர்ஸ். இது எப்படின்னா அப்ராக்சிமேட் வேல்யூ, ஸோ அப்ராக்சிமேட்லி